சுஜாதா அவர்களின் கை. அத்தியாயம் 1. தன்னம்பிக்கை, எச்சரிக்கை, தணிக்கை, இருக்கை போன்ற வார்த்தைகளின் எண்ணிக்கை இந்த கதையில் அதிகமாக இருந்தால் சிலேடை நோக்கம் எதுவும் எனக்கு இல்லை என்பதை வாசகர்களுக்கு அமெரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். கதை சிவத்தம்பியை பற்றியது, சிறப்பாக அவன் கைகளை பற்றியது. முதலில் சிவத்தம்பி. வயது 30 ஆகவில்லை. 23 பால் டிப்போவில் தற்காலிக வேலையின் பிரகாசத்தில் கல்யாணம் கட்டி கொடுத்து விட்டார்கள் மங்களா. கல்யாணமான சூட்டோடு சர்க்கார் விளம்பர வற்புறுத்தல்கள் விளங்குவதற்குள் மனைவி உண்டாகி ரோஹிணி, ரோ அப்படித்தான் குழந்தையை கூப்பிடுகிறான். பிறந்த அதிர்ஷ்டம் டிப்போவில் வேலை போய்விட்டது. 3 மாசம் கழிச்சு வாங்க தம்பி, திரும்பியும் வேகன்சி வந்தா சொல்றோம். கொஞ்ச நாள் திருமுருகன் ஸ்டோரில் கணக்கு எழுதி பார்த்தான். 150 ரூபாய். மது விலக்கு தளர்த்தப்பட்டதும் திருமுருகன் பல்லாவரத்தில் ஒயின் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்துவிட அங்கே அவனால் தினம் செல்ல முடியாதபடி வேலை மாற்றம். அங்காளம்மன் கிரியேஷன்ஸ் புரொடக்ஷன் மேனேஜருக்கு உதவியாளனாக நடுராத்திரியில் பாயா, குஸ்கா, மீன் வறுவல், பன்ருட்டி ரீட்டா சேகரித்து கொண்டிருந்தான். கிரியேஷன்ஸ் 4000 அடியுடன் படுத்து பெஞ்சினார்காலிகளை எல்லாம் விற்கும் நிலைக்கு வந்துவிட வேலை இழந்து அப்போது மங்களாவுக்கு ஒரு அபாஷன் ஆயிற்று. ஆஸ்பத்திரிக்கு நாயாக அலைந்து செலவு. கடன் வாடகை கொடுக்க முடியாததால் வீட்டுக்காரர் தெலுங்கில் சரளமாக திட்ட வீடு மாறி இப்போது ஆர்கே நகரில் ஒரு வீட்டு கராஜில் தட்டி தடுப்புகள் அமைத்து மாசம் ₹80 ஒரு அறையில் குடியேற்றம். ஒரு ஜன்னல். குளிப்பதற்கும் மற்ற சமாச்சாரங்களுக்கும் 30 தப்படி நடந்து சர்வன்ஸ் குவாட்ரஸுடன் இருந்தது. இன்றைய தேதிக்கு வேலை இல்லை. சிவத்தம்பியின் நிலைமை புரிகிறது என்று எண்ணுகிறேன். ஏழ்மை விளிம்பில் இருப்பவர்களை யாராவது சோசியாலஜிஸ்ட் கணக்கெடுத்திருப்பார்கள். அது வெறும் புள்ளி விவரமாகத்தான் இருக்கும். சிவத்தம்பியின் வாழ்க்கையை நாம் உன்னிப்பாக கவனிக்கப் போகிறோம். பட்டினிக்கு வெகு அருகே அவன். இருந்தாலும் சிவத்தம்பி வரும்போதெல்லாம் இந்த கதையின் பின்னணியில் சோகத்தில் தில்ருபா வாசிக்கப் போவதில்லை. மங்களாவின் கண்ணீரை நீங்கள் 6ஆம் அத்தியாயத்தில் தான் சந்திக்கப் போகிறீர்கள். நிஜமாகவே அடுத்த வேளை சோற்றுக்கு அவதி இருந்தாலும் அவன் சந்தோஷமாகவே இருந்தான். காரணம் தன்னம்பிக்கை. சிவத்தம்பி ஒரு தீவிர ஆப்டிமிஸ்ட். அவனை செலுத்தும் சக்தியே நாளைதான். பகல் 11 மணிக்கு ரோடில் நடக்கும்போது உமக்கு முன்னால் போகும் நிழலை துரத்தி இருக்கிறீர்களா? அதை போல்தான் நாளைய நம்பிக்கையை துரத்தினான். சமீபத்திய எதிர்காலத்தில் எப்போதும் அவனுக்கு ஒரு தங்கச்சரிகை இருந்தது. மூக்கருகே முன்னேற்றம் தொங்கிக் கொண்டிருந்தது. மனு போட்டு அழுக்கவே மாட்டான். சிமெண்ட் கம்பெனிக்கு போட்டிருக்கேன் மங்களா, நிச்சயம் வரும். அப்புறம் இர்மா சோப்பில சேல்ஸ்மேன் எடுக்கிறாங்களாம், அதுக்கு போட்டிருக்கேன். மூளையில ஒரு கடை காலி ஆகுதாம், அதில் பத்திரிகை கடை ஒண்ணும் சைக்கிள் கடை ஒண்ணும் தொடங்கலாம். ஹோம்லிங்ஸ் அப்பளம் எடுத்து வீடு வீடா விக்கலாம். பட்டியலுக்கு முடிவே கிடையாது. அவன் ஆதார சித்தாந்தம் எப்போதும் ஒருவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியாது, அது அபத்தம். ஒரு நாள் அவனுக்கும் வாழ்வு வந்துதான் ஆக வேண்டும். இதை அவன் கடவுள் செயலாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடவுள் பிசினஸ் எல்லாம் மங்களாதான். பிள்ளையார்கள் பலர் அவளுக்காக நடைபாதைகளில் காத்து கொண்டிருந்தனர். யாராவது ஒரு பிள்ளையார் உபயத்தில் சாயங்காலம் 5-10 கொண்டு வந்து விடுவான். சிவத்தம்பியின் கைகளை பற்றி இப்போது பார்ப்போம். மெத்தென்ற கைகள், பெண்களை போல் நளினமான விரல்கள். ஒரு காகிதத்தை அவனிடம் கொடுத்து பாருங்கள். அதை ஆரிகாமி முறையில் மடித்து மடித்து விரல்களால் சின்ன கவிதை செய்தது போல ஒரு பறவை செய்து விடுவான். வாயை பிடித்து இழுத்தால் ரெக்கையை அடித்து கொள்ளும். படக் படக். ஏதாவது பீட்டல் பிளாஸ்டிக் நாடாவை அவனிடம் கொடுத்து பாருங்கள். சரக் சரக் என்று கோர்த்து கோர்த்து மீன் செய்து அதற்கு கருப்பாக கண்ணும் வைத்து விடுவான். வீட்டுக்காரர் நவராத்திரி கொழுவுக்கு தாஜ்மஹால், ஜப்பானிய பெண், நாயனம் செட்டி எல்லாம் சிவத்தம்பிதான் செய்தான். அடுத்த முறை பல்பு வைத்து தெப்பக்குளம் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறான். எட்ஜிங் தெரியும், லினோ கட் செய்வான், சாக்கட்டியில் குண்டூசியை வைத்து
சுரண்டி சுரண்டி பெர்னார்ட் ஷா பண்ணுவான். ரோவின் பாட புத்தகங்களுக்கு அவன் அட்டை போடும் முறையை பேட்டன்ட் பண்ணலாம். அலட்சியமாக சித்திரம் வரைவான். அறையின் மேலே மாட்டியிருக்கிறதே அது அவன் வரைந்ததுதான். அடுப்பு கறித்துண்டில் வரைந்து பிளாட்டிங் பேப்பரை வைத்து தேய்த்து தேய்த்து வரைந்த சித்திரம். மங்களாவின் மெல்லிய புன்னகையை அப்படியே கைது செய்து கொண்டு வந்திருக்கிறான். பாருங்கள், அவன் கைகளால் என்னவெல்லாம் செய்யக்கூடியவன் என்று மங்களாவுக்கே ஒழுங்காக தெரியாது. இப்படித்தான் அன்றைக்கு வீட்டுக்காரர் பையன் ஒரு புல்புல் தாராவை வைத்து கொண்டு பிரசவிக்க போகும் பூனை போல வாசித்து கொண்டிருந்தான். சிவ தம்பி, மோகன், அதை இங்கே கொண்டு வா என்று வரவழைத்து அதற்கு சாவி கொடுத்து கம்பிகளை சுருதி சேர்த்து பிளக்ட்ரம் வைத்து நிரடி எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்று வாசித்தான். மங்களா ஆச்சரியப்பட்டு போய் இது எங்க கத்துக்கிட்டீங்க என்று கேட்டாள். டுட்டோரியல் காலேஜுக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்தேன் பாரு, அப்ப பக்கத்துல வாத்திய ரிப்பேர் கடை இருந்தது, அங்கே பிக்கப் பண்ணிக்கிட்டது. உங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரியும், பாய் கடையில மூணு சைஸ்ல உள்பாவடை கூட அடிச்சிருக்கேன் லாங் கிளாத்ல, அப்புறம் சாணை பிடிப்பேன். சிவத்தம்பிக்கு நிறையவே அறிமுகம் கொடுத்தாகிவிட்டது. கைகளால் மட்டும் சொற்பொழியும் ஏழை என்கிற ஐடியா உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இனி கதை. இன்று காலை அவன் வீட்டுக்குள் நுழைவோமா? வீடு என்ன, ஒரு அறைதான். பச்சை தடுப்பின் பின்புறம் டிரெஸ்ஸிங் ரூம். ஈசானிய மூலையில் பாத்திரங்கள் தரையில் அடுக்கி வைத்து ஸ்டவ் எரிகிறதே, அதுதான் சமையல் அறை. பாக்கி உள்ளதெல்லாம் லிவிங் ரூம். கீக்கிடமாக இருந்தாலும் பொதுவாக ஒரு ஒழுங்கை அறையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மர ஷெல்ஃபில் சிவத்தம்பி செய்தது. புத்தகங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, பெரும்பாலும் தமிழ். உதாரணம் சிறு தொழில் நண்பன். அதே புத்தக அலமாரியில் மேல் தட்டில் பேண்டேஜ் கட்டிய பேட்டரியுடன் ஒரு டிரான்சிஸ்டர். விவித பாரதியை விட்டு நகராத முள். மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு. இடது பக்கம் போனால் சன்னலில் அலங்கார சட்டியில் ஜினியா. மடக்கு வாட்டில் கயிற்றுக்கட்டில் கெஸ்ட் வந்தால் உட்கார. அருகே படுக்கை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தரையில் உட்கார்ந்து கொண்டு சிவத்தம்பி கவனமாக வரைந்து கொண்டிருக்க அவன் சுருள் முடியை ரோஹிணி கலைத்து, என்னப்பா பொம்மை போடுறீங்க? பதில் வராததால் எட்டி பார்த்தாள். அப்பாவை ஜெராக்ஸ் காப்பி எடுத்தார் போல இருந்தாள். இரண்டு பேருக்கும் வான் நோக்கிய மூக்கு, மெல்லிய புருவம். யாரு கைப்பாயுது? படத்தில் துண்டாக ஒரு கை வரைந்து கொண்டிருந்தான். யார் கையும் இல்லை, கை அவ்வளவுதான். பொய், உங்க கைதானே இது, எனக்கு ஒரு பொம்மை போட்டு கொடுங்கப்பா. என்ன பொம்மை என்றான் தன் சித்திரத்தில் கவனமாக. அவள் பெரிய மனுஷி போல யோசித்து, காரு பொம்மை. சிவத்தம்பி சிரித்து, போட்டுட்டா போச்சு, இந்த காருக்கு விலை கிடையாதே என்று சரசரவென்று ஓரத்தில் ஒரு ஃபோக்ஸ் வாகன் வரைந்து அதை கிழித்து கொடுத்தான். நிஜ கார் என்ன விலை இருக்கும்? நான், நீ, அம்மா எல்லாம் போறது. அவன் பென்சிலை குடைய ஆரம்பித்தான். ரோ, கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட போய் இரு. அம்மாதான் என்னை இங்கே அனுப்பிச்சாங்கப்பா, என்னை பொம்மை போடுப்பா என்று அவன் எதிரே நின்று கொண்டு கன்னத்தின் மேல் விரல் வைத்து கொண்டு மாடல் போல நின்றாள். சிவத்தம்பி தன் பெண்ணை நிமிர்ந்து பார்த்து சிரித்தான். மறைப்பிலிருந்து சாரியை சரி செய்து கொண்டு வந்த மங்களா, படமா இன்னைக்கு? இப்ப எல்லாம் காகிதம் காகிதமா படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க என்றாள். மிச்சத்தையும் சொல்லிறேன், படம்தான் வரையறீங்க, ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை என்று. சேச்ச, என்னங்க சண்டைக்கு அஸ்திவாரம் போடுறீங்களா? சே விடுங்க, சே விடுங்க என்றது ரோஹிணி பார்க்காத போது முயன்ற விஷமத்துக்கு. மங்களா கொஞ்சம் களைப்பாக இருப்பவள் போல இருந்தாலும் 22க்குள் மகப்பேறு, கருச்சிதைவு இரண்டும் அவள் உடலை தளர்த்தி இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு வசீகரம் இருந்தது. சாலையில் அவளை மறுபடி திரும்பி பார்ப்பீர்கள். கீரை விற்பவரும் மோர் விற்பவளும் அவளுக்கு சலுகை தருவார்கள். எதிர் வீட்டில் குடியிருந்த பவுடர் கம்பெனி சேல்ஸ்மேன் அவள் வாசற்புறம் துணி துவைக்கும் போது முண்டா பனியனுடன் கையில் மாச நாவலுடன் சன்னலில் இருந்து, வேலை இல்லாதவனுக்கு
சண்டை போட ரோஷம் ஏதும் கூடாது மங்களா. சும்மா வேலையில்லை வேலையில்லைன்னு சொல்லிக்கிட்டு சுய பரிதாபம் தேடிக்காதீங்க. சுய பரிதாபமா? எனக்கா? சே, அப்படியே நில்லு, உன்னை வரையறேன். வேற வேலை இல்லையா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும், ஞாபகம் இருக்குதில்ல? அட, ஆமாம் என்றான். ரோ, பெரிய வீட்டுக்கு போய் சின்ன முள் பெரிய முள் பார்த்துட்டு வா. ரோ வெளியே ஓட சட்டென்று மங்களாவின் கையை பற்றினான். எனக்கு என்னவோ இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிரும் போல தோணுது. ஏன், இன்டர்வியூ போர்டுல இருக்கியா? இல்லீங்க, அதிகாலையில கனவு வந்துச்சு. நீங்க ஆர்டர் வாங்குறப்பலையும் தபால்காரருக்கு இனாம் கொடுக்கிற போலையும். கனவுக்கு என்கிட்ட பஞ்சமே இல்லை. நான் இதை விட ஒஸ்தியா கனா கண்டுகிட்டு இருக்கேன். கலர்ல என்ன கனா? சொன்னா கோச்சுப்ப. வலது கையில ஒரு ஆர்டர், இடது கையில ஒரு ஆர்டர். இதுல என்ன இருக்கு கோச்சுக்க? அதே மாதிரி வலது கையில ஒரு பெண்டாட்டி, இடது கையில ஒரு பெண்டாட்டி. மங்களா அவனை அடிக்க கையை ஓங்க அவன் சிரித்து கொண்டு, இரண்டு பேரும் நீதான், டபுள் ஆக்ஷன். அதான் கனவிலே ஒரு சௌகரியம். ரோஹிணி உள்ளே வந்து சின்ன முள்ளு 10, பெரிய முள்ளு 6 என்றாள். ஐயோ, 10.5 ஆயிடுச்சா? ஆனா கீழே வட்டமா இருக்குமே, அது ஆடலை. சரியா போச்சு, நின்னு போச்சா? மணி என்ன, சொல்லி தொலையேன். 9 இருக்கும், போய் ட்ரெஸ் பண்ணிக்கங்க, முதல்ல ஷேவ் பண்ணிக்கங்க. பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கீங்க. கேள்வி கேட்காம வேலை கொடுத்துருவானில்லை. சிவதம்பி தன் முகத்தை சின்ன கண்ணாடியில் பார்த்து கொண்டு சவரம் பண்ணி கொண்டான். மங்களா அவன் ஒரே நல்ல சட்டைக்கு பட்டன் தைத்தாள். பாதி சோப்பு முகத்தில், மங்க், நீ என்ன செய்ற, என்னை கண்ணா பின்னானு கேள்வி கேளு. வேற வேலை இல்லையா உங்களுக்கு? அதனாலதான் சார் இந்த இன்டர்வியூக்கே வந்திருக்கேன். இது ஒன்னும் இன்டர்வியூ கேள்வி இல்லை என்று பல்லால் பட்டன் நூலை அறுத்தாள். இன்டர்வியூனா எது வேணா கேட்கலாம், அதனால என்னை ஏதாவது கேளு கண்ணா பின்னான்னு. அதலா பதலா, காக்கலா மோக்கலா, தகல் பாஜியா, மங்களா என்று கணைத்து கொண்டு இன்டர்வியூ செய்பவர் போல் பந்தாவாக உட்கார்ந்து கொண்டு, உங்க பேரு என்றாள். சார், சிவத்தம்பி சார். சிவத்தம்பி? என்ன பேர் இது? சிவனுக்கு தம்பி யாரு? சார், அது எங்க அப்பாவை தான் கேட்கணும் சார். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 19 பக்கம் வரைக்கும் சார். மங்களா அவனை முறைத்து, இந்த மாதிரி எடக்கு மடக்கா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது மிஸ்டர் சிவத்தம்பி என்றாள். போனா போகுது, எங்க வீட்டுல ஒரு அழகான மனைவி இருக்கா, அவளை பார்த்து பசியாரிப்பேன் சார். அப்புறம் இந்த குட்டி என்று ரோவை எடுத்து அழுந்து முத்தமிட்டான். மங்களா சீரியஸ் என்றாள். சீரியஸ்? கை. அத்தியாயம் 2. டாஸ்மேனியாவின் தலைநகரம் என்ன? சிவத்தம்பி சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க மிஸ்டர் சிவத்தம்பி என்றாள் அந்த 45 மாது. 3 பேர் பளபளப்பான மேசையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஏசி அறை. சுவரில் ஜொலிக்கும் பளபளப்புக்கு ஜுவல் என்று ஒரு பெரிய சோப்பு தூள் விளம்பரத்தில் ஒரு பெண் வெண்மை பிரகாசிக்க சிரித்து கொண்டிருந்தாள். மூவருக்கும் எதிரே காஃபி கோப்பைகள் வைக்கப்பட்டிருந்தன. 3 பேரும் பட்டை பிரேம் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். அந்த அம்மாளை பார்த்தால் இன்டர்வியூக்கு வரும்போது மார்க்கெட்டில் பார்த்த பரங்கி பழம் ஞாபகம் வந்தது. அது அம்மாள் இல்லை, ஒரு ஐயா என்று சொல்லியிருந்தால் நம்பியிருப்பான். ஏறக்குறைய கிராப், முகத்திலே லேசாக மீசை, கன்னத்திலே மறு. ஏன் சிரிக்கிறீங்க என்று மறுபடி கேட்டாள். சாரி மேடம், வீட்டுல இன்னைக்கு காலையில என் மனைவியும் இதே கேள்வியை தான் கேட்டா. என்ன வேணும் உங்களுக்கு? டாஸ்மேனியாவின் தலைநகரம் என்று எச்சில் விழுங்கி, எனக்கு ஜியாகிரபி அவ்வளவா தெரியாது. அந்த அம்மாள் தான் மறுபடி, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல கான்பிடன்ட்னு சொல்லுங்க, அதுல கேக்குறோம் என்றாள். எதையோ படக்கென்று வாயில் போட்டுக்கொண்டாள். கேள்வி கேட்கும்படியா ஒன்னும் சப்ஜெக்ட் இல்லை, எனக்கு ஒன்னும் தெரியாது, ஆனா என் கைக்கு நிறைய தெரியும் என்று தன் 2 கைகளையும் காட்டினான். பிக் பாக்கெட் அடிப்பீங்களா என்று பக்கத்தில் இருந்தவர் கேட்டு சுயமாக சிரித்து கொண்டார். இல்லை சார், சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். என்ன தெரியும் சொல்லுங்க. சிவத்தம்பி, ஒரு 8 நாணயம் இருக்கா?
அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டார்கள். பயப்படாதீங்க, திருப்பி கொடுத்துறேன். அம்மாவின் பக்கத்தில் இருந்தவர் கை கட்டி கொண்டிருந்தார். தலைமயிரெல்லாம் வழித்து நெற்றியில் சேர்ந்து கொண்டிருந்தது. உக்கிரமான கண்கள். அவருக்கு சிவத்தம்பியை பிடிக்கவில்லை என்பது வெளிச்சமாக தெரிந்தது. வலது பக்கம் இருப்பவர் கம்பெனியில் பூச்சி போலும் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். தயக்கத்துடன் தன் பையில் தேடி ஒரு நாணயத்தை எடுத்து கொடுத்தார். சிவத்தம்பி அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டு, எல்லாம் கைவேலைதான், கையாள முடியாதது ஒன்னும் இல்லை என்று அந்த நாணயத்தை தன் இடது கைவிரலுக்குள் வைத்து மூடிக்கொண்டு பேசிக்கொண்டே ஃபூ என்று ஊதினான். விரல்களை திறந்தான், நாணயத்தை காணவில்லை. அம்மாவின் முகம் பிரகாசமாக, கொடுத்தவர் சற்று கடுமையானார். காட்டுப்புருவக்காரர், இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு சேல்ஸ்மேன் வேலைக்கு என்று தொடங்க அம்மாள் கொஞ்சம் சலுகை உள்ளவள் போலும், சும்மா இருங்க சுந்தா என்று அவரை வெட்டிவிட்டு, தம்பி உனக்கு வேறு என்ன தெரியும் என்றாள். சிவத்தம்பி இப்போது நம்பிக்கையுடன், பாருங்க, ஒரு கை ஒரு காகிதம் இருந்தா என்ன வேலையெல்லாம் செய்யலாம் பாருங்க என்று மேசை மேல் கேள்விகளுக்கு பதில் எழுதுவதற்காக வைத்திருந்த காகிதத்தில் ஒன்றை எடுத்து அதை சதுரமாக வெட்டி கொண்டு ஆரிகாமி முறையில் நாம் முன்பு சொன்னது போல ஒரு பறவை செய்து காட்டினான். அதன் வாலை பிடித்து இழுக்க அது சுந்தாவை பார்த்து படக் படக் செய்தது. இன்னொரு காகிதத்தை எடுத்து சிவத்தம்பி ஒரு பென்சில் கேட்க நாணயம் கொடுத்தவர், ரத்னம்மா, ஹாவ் யூ காட் டு கோ த்ரூ ஆல் திஸ் என்றார். அம்மாள் இருங்க சுந்தர் என்று அதட்டினாள். இப்போது அம்மாள் தான் முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தான். எனக்கு சின்ன வயசிலிருந்தே கைவேலையெல்லாம் சுலபமா பழகிடுங்க, எதையும் ஒருமுறை பார்த்தா போதும், உடனே செய்துருவேன். ஒரு ஆளை பார்த்தா சட்டுன்னு வரைஞ்சிருவேன். உங்க முகம் ஒரு சித்திரக்காரனின் கோணத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான முகம், வரையறது சுலபம் என்று பேசிக்கொண்டே இருக்கும் போது ஓரிரண்டு பென்சில் தீற்றல்களில் அந்த ரத்தினம்மாவின் முகத்தை வரைந்தான். கிச்சு கிச் கிச் என்று மூக்கருகே மருவுக்கு ஒரு தேய்ப்பு, கண்ணாடியின் நிழலுக்கு பேப்பரின் ஓரத்தில் இருந்து கிழித்து அதை வைத்து லைட் அண்ட் ஷேடு. அவர்கள் எல்லோரும் கண்ணன் முன் கன்று குட்டியை போல் கட்டுண்டு பார்த்து கொண்டிருக்க 5 நிமிஷத்துக்குள் படத்தை முடித்து சிரித்து கொண்டே பாருங்க என்று காட்டினான். அம்மாள் முதலில் சந்தேகத்துடன் தான் பார்த்தாள். மெல்ல அவள் முகம் மலர்ந்தது. அவன் போட்ட படம் அவளை கொஞ்சம் இளமையாகவே காட்டியது. சிரித்து கொண்டே மற்றவர்களிடம் காட்ட சுந்தா சொந்தமாக ஒரு காகிதத்தை கிழித்து கொடுத்து, என் ஃபேஸை கொஞ்சம் வரைப்பா என்று அவசரப்படுத்தினார். முதலில் இருந்து முகத்தை விரோதமாகவே வைத்து கொண்டிருந்த 3வது ஆசாமி, ஆமா இதெல்லாம் ஒரு சேல்ஸ்மேனுக்கு எந்த விதத்துல குவாலிபிகேஷன் சொல்வீங்க மிஸ்டர் சின்னத்தம்பி? சிவத்தம்பி என்று ரத்தினம்மா பிழை திருத்தினார். இந்த வேலைக்கு டிராயிங் ஒன்றும் தேவையில்லைங்களா என்று சிவத்தம்பி கேட்டான். விரோதி உற்சாகமாக, வேலை சோப்பு தோல் விக்கிறதுங்க, அங்க பாருங்க பொம்பளை சிரிக்கிற மாதிரி காமிச்சு வித்துக்கிட்டு இருக்கோம், டிட்டர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் இந்த அம்மா சிரிக்கிறதை பார்த்துட்டு ஜனங்க சிரிச்சுக்கிட்டே வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். போட்டிக்காரங்க இன்னும் கொஞ்சம் அழகானவங்களை பார்த்து சிரிக்க வைப்பாங்க. இந்த வியாபாரத்துல நீங்க பேப்பர் மடிச்சு காட்டி எப்படி விக்க முடியும்? கேள்வியின் கடைசி பகுதியை ரத்தினம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கேட்டார். சிவத்தம்பி விக்க முடியுங்க என்றான். எப்படி சொல்லுங்க. இப்ப நான் செய்த வேலைகளை பார்த்து நீங்க அதுல வசீகரப்பட்டு வேலை கொடுக்க போறீங்க இல்லை? அது போல சோப்பு தூள் விக்கிற இடத்திலையும் சாலக்க பேசி படம் போட்டு பேப்பர் பறவையை பறக்க வச்சு எப்படியாவது வித்துருவேன், ஒரு சான்ஸ் கொடுங்க. ரத்தினம்மா, இவர் சொல்றதும் வாஸ்தவம்தான் என்றாள். சுந்தா யோசித்து, எதுக்கும் நீங்க வெளியில கொஞ்ச நேரம் காத்திருங்க, நாங்க தீர்மானிச்சு முடிவுக்கு வர்றோம். சிவத்தம்பி சற்று நம்பிக்கையுடன், சரி சார், சர்டிபிகேட் எல்லாம் பாக்குறீங்களா என்றான். அதெல்லாம் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் தேங்க்ஸ். அவன் புறப்பட சுந்தா, பைதிவே அந்த எட்டனா என்று கேட்டார்.
மேசை மேலேயே இருக்கு சார், பாருங்க என்றான். இந்த ட்ரிக் எப்படிப்பா பண்றது? வேலை கொடுங்க சார், இந்த மாதிரி 30 ட்ரிக் சொல்லித்தரேன் என்று புன்முறுவலுடன் புறப்பட்டான். அறைக்கு வெளியே வந்தவன் கதவை சாத்தினதும் கொஞ்ச நேரம் கதவருகே நின்றான். உள்ளே பேச்சு குரல் லேசாக கேட்டது. வெல், வாட் டு யூ திங்க்? எனக்கு என்னவோ முந்தி வந்த பையன் பெட்டர்னு தோணுது. இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஹீ வில் பிக் அப். என்னவோ மேஜிக் பண்றான், சர்க்கஸ்ல சேரலாமே. சேல்ஸ்மேனுக்கு பேச்சு நல்லா வரணும். இவன் தான் ரொம்ப சரியான ஆசாமி. மிஸ்டர், கொஞ்சம் அங்க போய் உட்கார்றீங்களா என்று செக்ரட்டரி அதட்டவே சிவதம்பி வெளியிலிருந்த அறையில் வந்து சோபாவில் உட்கார்ந்தான். அவன் பக்கத்தில் மதிப்பாக டை அணிந்து காத்திருந்த ஒரு இளைஞனும் உட்கார்ந்திருக்க சிவதம்பியை பார்த்ததும் சில இஞ்சுகள் தள்ளி உட்கார்ந்து கொண்டு அந்த பக்கம் திரும்பி கொண்டான். சிவதம்பி அவனை பார்த்து புன்னகைத்ததற்கு பதில் கிடைக்கவில்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்க சொல்லியிருக்காங்க, என்னையும் தான் என்றான் டை. மற்றவங்களை போக சொல்லிட்டாங்களா? ஆமாம். அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள போட்டியா? பெஸ்ட் ஆஃப் லக். உங்களுக்கு என்ன சொன்னாங்க? எப்போ உங்களுக்கு வேலையில வந்து சேர முடியும்னு கேட்டாங்க. சிவதம்பி சற்று ஏமாற்றத்துடன், அப்படின்னா வேலை தர்றதாவே சொல்லிட்டாங்களா என்றான். முதல்ல சொல்லிட்டாங்க, இப்ப சம்பளத்தை பத்தி தான் பேசணும், அதற்காகத்தான் காத்திருக்கேன் என்று கர்ச்சிப்பை எடுத்து கழுத்து பட்டையை துடைத்து கொண்டான். அவனிடம் இர்மா சோப்பு வாசனை அடித்தது. அந்த கம்பெனி தயாரிக்கும் ஸ்நான சோப்பு. கெட்டிக்காரன், உங்ககிட்ட என்ன சொன்னாங்க என்று கேட்டான். சும்மா வெளியே காத்திருக்கும்படி சொன்னாங்க, சான்ஸ் இல்லை என்று அந்த பக்கம் திரும்பி கொண்டான். அப்போது கதவு திறந்தது. அந்த இளைஞன் தன்னைத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று காலரை சரி செய்து கொண்டு எழுந்து நிற்க, மிஸ்டர் சிவதம்பி, நான் தாங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? நீங்க இருங்க சார். சிவதம்பி அந்த இளைஞனை பார்த்து, கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன் என்று மறுபடி அந்த அறைக்குள் நுழைந்தான். ரத்தினம்மா அவனை பார்த்து புன்னகை செய்தாள். உட்காருங்க என்றாள். நாணயம் கொடுத்தவருக்கு எடுக்கப்பட்ட முடிவு பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. கடுகடு என்று 30 டிகிரி திசை திரும்பி இருந்தார். மற்றவர் மையமாக அம்மாள் சொல்லுக்கு ஆமோதித்தவர் போல இருந்தார். சிவதம்பி தயக்கத்துடன் உட்கார்ந்தான். கை அத்தியாயம் 3. அம்மாள் அவனை பார்த்து, மிஸ்டர் சிவதம்பி, கங்கராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு இந்த சேல்ஸ்மேன் வேலையை கொடுக்கறதா தீர்மானிச்சிட்டோம். நீங்க வேலைக்கு வரலாம். சம்பளம் ப்ரொபேஷன் அப்போ 450 ரூபாய் கொடுப்போம். அப்புறம் மெம்மேலும் பாத்துக்கலாம் என்ன? சிவதம்பி கண்ணீருடன், தேங்க்ஸ் மேடம், நீங்க வாழ்க என்றான். இன்டர்வியூவில் அவனை விரும்பாதவர், வேலை என்ன தெரியும் இல்லை என்றார். வேலை என்ன சார் பாத்தீங்களா? என்ன வேலைன்னு தெரியாமலேயே இருங்க சுந்தா. வேலை சோப்பு தூள் விக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் தானே? என்ன வேலையா இருந்தா என்ன மேடம், ஏதாவது கிடைச்சா போதும்னு காஞ்சி கிடக்கேன். நாளைக்கே வந்து சேர்ந்துக்கட்டுமா? அவ்வளவு அவசரம் வேண்டாம், முதல் தேதி வந்தா போதும். மேலும் உங்களுக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு அவகாசம் வேண்டாமா என்றார் விரோதி. டெபாசிட்டா? ஆமா, இந்த வேலைக்கு முன்பணம் கட்டணும். தெரியாதா உங்களுக்கு? விளம்பரத்துல கூட போட்டிருந்தோமே, சரியா பாக்கலையா? சிவதம்பி உற்சாகம் குறைந்து போய், எவ்வளவு சார் என்றான். 500 ரூபாய். முத மாத சம்பளத்தை கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? அப்படின்னா உங்களை நம்பி 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறீங்களா? நாங்க மட்டும் 1000 ரூபாய் சரக்கை உங்ககிட்ட ஒப்படைக்க போறோம், பாதியாவது செக்யூரிட்டி டெபாசிட்டா எடுத்துக்க வேண்டாமா? சிவதம்பி தயங்கி, 500 ரூபாய் என்கிட்ட இல்லை என்றான் வெட்கத்துடன். அப்ப உங்களுக்கு வேலை இல்லை, அடுத்த ஆளை வர சொல்லுப்பா. அம்மாள், இருங்க சுந்தா. ஏன்பா, உங்ககிட்ட எத்தனை இருக்கு என்று கேட்டாள். சிவதம்பி பரிதாபமாக, 8-10 ரூபாய் இருக்கும் என்றான். ரத்னம்மா, வி கான் ரிலாக்ஸ் ஆல் த ரூல்ஸ். ஏற்கனவே நீங்க இன்சிஸ்ட் பண்ணதுனாலதான் இவனுக்கு ஆஃபர் பண்றோம். இல்லாட்டி என்னோட ஒப்பீனியன்ல அந்த கேண்டிடேட் பெட்டர், மச் பெட்டர். ஏதோ ஆஃபர் பண்ணியாச்சு, இப்ப டெபாசிட்டையும் வெயிட் பண்ணணும்னா நான் ஒப்புக்க மாட்டேன். எம்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்.
சிவத்தம்பி இதற்குள் தீர்மானித்து, சார், எனக்கு 1ஆம் தேதி வரை டைம் இருக்குல்ல என்றான். அதுக்குள்ள தானே உங்களுக்கு டெபாசிட் பணம் வேணும்? ஆமாம்பா, எப்படியாவது கொண்டு வந்துடுறேங்க. தயவு செய்து வேலையை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அம்மாள், சரிப்பா, கவலைப்படாதே, 1ஆம் தேதி வரை காத்திருக்கோம் என்றாள். 1ஆம் தேதி வரைதான் என்றார் சுந்தா என்கிற முசுடு. தேங்க்ஸ் சார், வரேன் சார், வரேன் மேடம் என்று திரும்ப சலாம் போட்டுக்கொண்டே வெளிவந்தான். வெளியே காத்திருந்த அந்த இளைஞன் எழுந்து, என்ன சொன்னாங்க, அப்புறம் வர சொன்னாங்களா என்றான். இல்லை பிரதர், எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, 1ஆம் தேதி வர சொல்லி இருக்காங்க. அந்த இளைஞன் ஏமாற்றத்துடன் தையை தளர்த்தி கொண்டு, சே, இதோட 23வது ஏமாற்றம், குவார்டர் செஞ்சுருக்கி 2 பாக்கி. சிவத்தம்பியின் கண்களில் அனுதாப கண்ணீர் கோடிட்டது. ஐ எம் சாரி பிரதர், எனக்கு இந்த வேலை ரொம்ப தேவையா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன, வெளியில டை கட்டியிருக்கேனே தவிர உள்ளே பனியன் கிழிசல். ஓ, ஐ எம் சோ சாரி, என் மேல உங்களுக்கு கோபம் இல்லைதானே? நான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு தினம் பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தனைக்கு வீட்டுல 5 தங்கைங்க இருக்காங்க, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. கிடைச்சிரும் தான் நினைச்சேன், இந்த மாதிரி கடைசி கட்டத்துக்கு வந்து தவறிவிட்டதே 15 தடவை ஆயிடுச்சு. சிவத்தம்பிக்கு உட்கார்ந்து அழ வேண்டும் போல் இருந்தது. நான் வரேன் பிரதர், பெஸ்ட் ஆஃப் லக். என் மேலே ஏதும் கோபம் இல்லையே உங்களுக்கு என்று சிவத்தம்பி கேட்டதை முழுவதும் கேட்காமல் அந்த இளைஞன் புறப்பட்டு போக, சிவத்தம்பி அந்த திசையையே சற்று நேரம் பார்த்து யோசித்து கொண்டிருந்து விட்டு 500 என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்டான். எங்கே போவான்? மங்களாவிடம் நகை ஏதும் பாக்கி இல்லையே. எல்லாவற்றையும் தான் அகர்சந்த் மல்மல் ஜெயினிடம் வைத்து வாங்கியாகிவிட்டதே. நடந்து நடந்து வீட்டுக்கு போய்விடலாம். 55 பைசா மிச்சமாகும். இன்றிலிருந்து மிச்சம் பிடிக்க வேண்டும். மார்க்கெட் வழியாக குறுக்கே சென்றான். போகிற வருகிறவர்கள் எல்லோரும் பிரகாசமாக இருந்தார்கள். எல்லோரிடமும் பணம் இருக்கிறது. எல்லோரும் பசியார உண்டு கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் 100 ரூபாய் நோட்டை மாற்றினார்கள். சினிமா கொட்டகை ஜன்னலுக்குள் நோட்டுகள் அலட்சியமாக புழங்கி கொண்டிருந்தன. சேச்சே, பிடுங்க கூடாது, பிடுங்கவும் தெரியாது. நான் பிடுங்க தீர்மானிக்கிறவன் என்னிடம் சில்லறை தேற்றி விடுவான். பஜாரில் பணக்கவலையற்ற பல முகங்களை பார்த்தான். சிரிக்கும், நகை வாங்கும், புடவை வாங்கும் முகங்கள். இத்தனை பணம் வைத்திருக்கிறார்கள், என்னால் 1 வாரத்துக்குள் 500 பண்ண முடியாதா? வீட்டில் நுழைந்ததும் மங்களா ஆவலுடன் காத்திருந்தாள். என்ன கிடைக்கலையா? கிடைச்சிருச்சு. முக விலாசத்தை பார்த்தா சந்தோஷத்தையே காணோமே. கை கிட்ட வேலை வந்திருக்கு. புரியும்படியா சொல்லுங்க, நம்ம கிட்ட 500 ரூபாய் இருக்குமா? வேலை தந்துட்டாங்க, ஆனா டெபாசிட் கட்டணுமாம். ஓ, 500ஆ? எங்கெங்க 500க்கு போகுறது? உங்க சித்தப்பாவை கேட்டு பார்க்கலாம். நாயை அவுத்து விட்டுருவாரு. கல்லு நகை ஏதோ வச்சிருந்தியே, எப்பவோ வித்தாச்சுங்களே. ரோஹிணி கையில காப்பு போட்டிருந்ததே, இருக்கான்னு பாருங்க. ஓ, அதுவும் போச்சா என்று சுற்றிலும் பார்த்தான். எதை விற்கலாம்? ரேடியோவை எடுத்துக்க மாட்டான். சேட்டுக்கிட்ட ஒரு முறை கேட்டு பார்த்தாச்சு, வாட்சு இல்லை. ரோஹிணி அருகில் வர, இந்த குட்டியை வித்துறலாமா? ச, பேச்சை பாரு. ரோஹிணி அம்மாவிடம் போய் ஒட்டி கொண்டது. என்னப்பா வேண்டும்? அப்பா வேலையில சேர்றதுக்கு பணம் வேணுமா? என்கிட்ட 5 பைசா இருக்குப்பா, கொடு, உபயோகப்படும். என்ன செய்யலாம்? ஏதாவது யோசனை சொல்லேன். மங்களா தயாராக, நான் ஒரு யோசனை சொல்றேன். இவ்வளவு நல்லா படம் போடுறீங்க, பேசாம நீங்க போட்ட படம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரிகை ஆபீஸ்ல போய் பாருங்க. அந்த பத்திரிகைகள்ல வர்ற படத்தை எல்லாம் விட நீங்க நல்லாவே போடுறீங்க, நிச்சயம் எடுத்துப்பாங்க. 10 படம் கொடுத்தா ஆச்சு. அது கூட நல்ல ஐடியா தான் மங். என்ன பத்திரிகை? கண்ணகி, பொறுப்புள்ள குடும்ப பத்திரிகை என்று போர்டு போட்டு அதில் சந்தனமும் குங்குமமும் உலர்ந்திருந்தது. ஆபீஸில் நுழைந்ததும் சாய்மானமாக புறா கூடுகளில் ஏகப்பட்ட ஈய எழுத்துகளிலிருந்து சற்றே கன்னத்திலும் கை விரல்களிலும் கரை படிந்த SSLC பெண்கள் போன வார காவியத்தை கோர்த்து கொண்டிருந்தார்கள். மெஷின் ரூமில் ஆஃப்செட் அசுரன் காத்திருக்க லேஅவுட் ஆர்டிஸ்ட்
ஸ்காலா பத்திரிகையிலிருந்து எதையோ முழுசாக வெட்டி ஒட்டி கொண்டிருந்தார். ஜலமோகினி என்று புனை பெயர் கொண்ட கிழவர் சரிதா எந்த புடவை கட்டியிருந்தார் என்ற தலைப்பில் எழுதி கொண்டிருந்தார். ஏசி ரூம் வாசலில் ஆசிரியர் என்று போர்டு மாட்டி வெளியே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருந்தவருக்கு எத்தனை சம்பளம் இருக்கும் என்று சிவத்தம்பி யோசித்தான். யாருங்க ஆசிரியரை பார்க்கணும், என்ன விஷயம், படம் சிலது காட்டணும், ஜேஎம் கிட்ட காமிச்சிட்டீங்களா? ஜேஎம்? ஜலமோகினி தெரியாது, அதோ உட்கார்ந்திருக்காரே கிழவனார், அவர்கிட்ட ஒரு முறை காமிச்சிருங்க, அவர் பார்த்து சொன்னாதான் ஆசிரியர் பார்ப்பாரு. சிவத்தம்பி அந்த டேபிளுக்கு போய் பெரியவரிடம் வணக்கங்க என்றான். அவர் நிமிராமல் என்ன என்றார். என் பேர் சிவத்தம்பி, என்னோட கருங்குருவி நாவல்ல கூட சிவத்தம்பி வரான், நிமிராது, உன்னை போலவே இருப்பான், என்ன வேணும் சொல்லு. சில சித்திரங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து உங்க பத்திரிகைக்கு ஏத்ததான்னு. ஜலமோகினி இதற்கு பழக்கப்பட்டவர் போல அவனிடமிருந்து சித்திரங்களை பிடுங்கி சரக் சரக் என்று ஒரு நிமிஷத்தில் பார்வையிட்டார். லைன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஸ்ட்ரோக்ஸ் போல்டா இருக்கு, ஆனா கொஞ்சம். என்ன சார், ஏதாவது தப்பு இருந்தா இப்பவே திருத்தி தரேன். மூஞ்சி எல்லாம் நல்லா தான் போட்டிருக்கப்பா, ஆனா கொஞ்சம் கவர்ச்சி கம்மியா இருக்குது. இத பாருங்க, இந்த பொண்ணு முதுக அமர்க்களமா வரைஞ்சிருக்கீங்க, ஆனா. சிவத்தம்பி அழுப்புடன், என் மனைவியை பார்த்து வரைஞ்சிருக்கேன் சார் என்றான். ஜலமோகினி மறுபடி படத்தை பார்த்து, அப்படியா, வந்திருக்காங்களா என்றார். அவன் சொன்ன செய்தி அவரிடத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை. நீங்க மாடல்களை பார்த்துதான் வரைவீங்களா? ஆமா சார். மோகினி கொஞ்சம் யோசித்துவிட்டு மறுபடி படத்தை பார்த்து, உங்க மனைவி கதை கிதை எழுதுவாங்களா? இல்லை சார். அவன் படங்களில் ஒன்றை அலட்சியமாக தேர்ந்தெடுத்து, சரி இதை வச்சுக்கிறோம் என்று அவனை புன்னகையால் கிளப்ப முயற்சித்தார். சிவத்தம்பி சற்று தயங்கி, தேங்க்ஸ் சார், இதுக்கு ஏதாவது பேமெண்ட்? பத்திரிகையில பிரசுரமாகறப்ப ஆட்டோமேட்டிக்கா செக் வந்துரும், அட்ரஸ் ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க. எப்பங்க வரும்? அவர் இப்போது அழுப்புடன், சொல்ல முடியாதுப்பா, என்ன நீ கழுத்துல கத்தி வச்சு வாங்கிடுவ போல இருக்கே, இத பாரு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்களே நாலு பேரு, எல்லோருமே ஆர்டிஸ்டுகள் தான். அதுக்கு இல்லை சார், எனக்கு பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்குது. யாருக்குத்தான் தேவையில்லை, போயிட்டு வரியா? சிவத்தம்பி கிளம்பி தெருவுக்கு வந்தான். தாகம் நாக்கை வரட்டியது. சர்பத் சாப்பிட்டால் மறுபடி வீட்டுக்கு நடக்க வேண்டும். வேண்டாம். பஸ் நிலையத்தில் அவநம்பிக்கையாக நின்றான். வேலையுள்ள டெபாசிட் கட்டின அத்தனை பேரும் சுறுசுறுப்பாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு டிஃபன் பாக்ஸ் கிழவி மட்டும் அந்த ஸ்டாண்டில் காத்திருந்தவள் சிவத்தம்பியை பார்த்து, மணி இன்னாச்சுப்பா என்று கேட்டாள். சிவத்தம்பி 500 என்றான்.